அடுத்தபடியாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அவங்களோட என்ட்ரி தான். சோ எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நடுவுல பேசுறப்ப யாரோ சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து அவரை தெரியும் அப்படின்னாங்க. சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டுக்கே அவரை தெரியும். ஏன்னா அதை சொன்ன உடனே எனக்கு தோணுச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு அஞ்சாறு வயசுல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், வீட்டுக்காரன் சொந்தக்காரங்க வருவாங்க, ஏய் ரைம் சொல்லி காமி, ஏய் அவங்களுக்கு அந்த பாட்டு பாடி காமி பாடுவாங்க, நம்ம ஸ்க்ரீன் பின்னாடி ஒழிஞ்சுப்போம் இல்லை அம்மா பின்னாடி ஒழிஞ்சுப்போம். இவர் அப்பயே ஒரு 300 பேருக்கு முன்னாடி நின்று ஒரு 3 நிமிஷம் டைலாக கட் சொல்லாமல் பேசியிருப்பாரு. யாரா அப்பா அடையங்க அப்பா அப்படின்ற மாதிரி அப்போ கிளாப்ஸ் வந்தது. அப்புறம் 17 வயசுல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது பொட்டி கடல் நின்றுப்போம், அப்பா கிட்ட திட்டம் வாங்கிருப்போம், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டிருப்போம், ஏன்டா அப்படி படிக்காமல் சுத்தரம் கேட்டிருப்பாங்க, ஏன்டா காலி கிரௌண்டில் நிற்கிற அடி வாங்கியிருப்போம். இவர் அப்பயே டைரக்ஷன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மியூசிக் டைரக்ஷனா கீபோர்டு வாசிப்பார் பாருங்களேன் பாட்டு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சார். அப்பதான் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன சினிமானா விளையாட்டா, சின்ன வயசுலேருந்து எல்லாம் பண்ணிட்டா பாட்டு எழுதிடலாமா, இங்க யார் யார் எழுதியிருக்கா இது முடி பாட்டு உங்களுக்கு தெரியுமா, போய் கேட்டுப்பார், கண்ணதாசன் பாடல்கள் கேட்டிருக்கியா, வாலியுடைய பாடல்கள் கேட்டிருக்கியான்னு அதையும் எழுதிட்டாரு. வாலி போல பாட்டு எழுத எனக்கு தெரியலையே, ஆனா உன்னை பத்தி பாடாமல் இருக்க முடியலையே. அதை கேட்டு வாலி சரியா சொல்லாரா, என்னடா இப்படி எழுதுற சூப்பரா இருக்குடா அப்படின்னாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்ற ஃபீல் இருந்தது. அதுவும் சொல்லலாம், சொல்லிட்டேங்க டைரக்டர் எஸ்டிஆர் எல்லாமே சொல்லலாம். அப்படி என்னென்ன இருக்கும் ஆர்ட் ஃபார்ம்ல எல்லாமே சொல்லிடலாம். நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணோம்னா அது எப்பயுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்ற மாதிரி, சின்ன வயசுலேருந்தே இவர் கலையை ரொம்ப ரசிச்சனால தான் இவர் இந்த நடுவில் குவார்ட்டர்லி பிரேக், ஹாஃப்லி பிரேக், ஆனுவல் லீவே விட்டா கூட சரி, எப்போவுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். இனிமேல் பிரேக்கே கிடையாது, ஒரே ஒரு பிரேக்கு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நடுவில் ஒரு பிரேக்காக மட்டும்தான் இருக்கும், வேறு பிரேக்கே கிடையாது இனிமேல் அப்படின்ற தெரிஞ்சு போச்சு. இவருக்கு எல்லாமே வருங்க, இவர் எப்போங்க வருவார் அப்படின்னு கேட்டவங்களுக்குலாம் பதிலை ஒவ்வொரு மேடையிலையும் ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வர வேண்டிய நேரத்தை கரெக்டாக வராரு, இனிமேல் எப்போவுமே கரெக்டாக வருவார் அப்படின்றாங்க. ஸோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க, காத்திருக்கிறதுலாம் இன்பம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எப்போவுமே அவரோட படங்களுக்காகவும் ட்ரெய்லருக்காகவும் பாட்டுக்காகவும் பேச்சுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்படி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி கொண்டாடுறோமோ ஒவ்வொரு நாளும் மாநாடு இப்படி தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணான்னு ஒருத்தர் உரிமையாக கூப்பிடக்கூடிய வி லவ் யூ சோ மச் அண்ணா அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் அவர்களை பேச அழைக்கிறோம். இறைவனுக்கு வணக்கம், தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியவர்கள் மற்றும் பிரஸ் மீடியா மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். சிரிச்சுட்டு தான் இருந்தேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி, நான் என்னென்னா பொதுவாக என் படம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனை
அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க சுற்றி. ஸோ அதெல்லாமே வந்து ஒருத்தர் தாக்கு பிடிச்சி தெரியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து யாராவது இதெல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே தான் ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை பண்ண முடியுன்றது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கூப்பிட்டு ஃபிலேஷ் கமிஷனுங்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள், ஏன்னா உங்களால் தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப நன்றிண்ண, இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தை வந்து எவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்துட்டாரு. அண்ட் வெங்கட் பிரபு டைரக்டர், எனக்கும் அவருக்கும் அதான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருப்போம், இந்த வாட்டி பண்ணலாம் இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கதை சொல்லுவார், ஆனால் வேறு யாரையாவது வச்சு பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த வாட்டி வரும்போது எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும் தான் சொன்னார், அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அப்துல் காலிக் அப்படின்ற அந்த கேரக்டர், நான் ஒரு ஒரு இனத்து மேலே வந்து எப்படி வந்து ஒரு பழி விழுது அதை வந்து யாராவது கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கான்செப்ட், அந்த லைன் வந்து நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நான் மெயினாக ஒத்துக்கிட்டேன். அண்டு இந்த கான்செப்ட் வந்து இந்த டைம் லூப் வந்து இது வந்து நீங்கள் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜாலியாக படம் போயிடும், ஆனால் நடித்த எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோன்றது வந்து அது சொன்னால் புரியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப வெங்கட் பிரபு சார் படத்தில் வந்து எப்போவுமே எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் வந்து கதை வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க, இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து பிரவீன் கே எல் சார்லேருந்து ஹோல் டீம் எல்லாருமே கதையை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க இந்த படத்துக்கு, ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எல்லோரும் டீம் எல்லாருக்கும். எஸ் ஏ சந்திரசேகர் சார் அங்கிளோட நடிக்கிறது வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. அண்ட் வைஜி மகேந்திரன் சார், அவரோட நாடகங்களாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப ஒரு விரல்லாம் நடிச்சிருப்பாருங்க இந்த படத்தில், விரலெல்லாம் நடிக்க வச்சுருக்காரு, என்ன சொல்லுவாங்க விரல் வித்தலாம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உத்தம் சந்த் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஸ்டாண்டிங் பை எஸ். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், எஸ்ஜே சூர்யா சார் வந்து அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் நம்ம எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சுரேஷ் சாரை வந்து பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது எல்லா படத்துலையும் இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வில்லன்ஸுக்கு வந்து அந்த ஸ்கோப் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிற படம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுலேயும் இந்த படம் வந்து பயங்கரமான ஸ்கோப் அவருக்கு. அண்ட் மனுஷன் நடித்து பிச்சு உதறிட்டாருங்க, உண்மையிலே சொல்கிறேன். அது போக அந்த ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதில் ஒன்று போயிடுச்சுன்னா கூட விட மாட்டார், எங்களுக்கெல்லாம் ஐயோ டயர்டாக இருக்கே எப்படா இவர் முடிப்பாருன்னு விட மாட்டாருங்க, அந்த டெடிக்கேஷன். அதே மாதிரி டப்பிங், டப்பிங்லேயும் வந்து மனுஷன் வந்து பிச்சுட்டாரு. இதில் வேற நான் வேற சொன்னேன் சார் அப்படியே அந்த தெலுங்கு, ஓகே சார் பண்ணிடுற சார் அப்படின்னு சொல்லி அடிச்சு பிச்சுட்டாரு. ஸோ தெலுங்குலேயும் இந்த படம் ரொம்ப நல்லா வரும், அதுக்கு முழு காரணம் வந்து சூர்யா சார் தான். அண்டு தேங்க்யூ சார், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. அண்டு யுவன் சங்கர் ராஜா சார் என்னுடைய ஃபேவரட், எனக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு நண்பர் எங்கள் அப்பா மாதிரி எல்லாமே எனக்கு வந்து யுவன். அது வந்து என்ன ஒரு பாண்டிங் அப்படின்றது எனக்கு தெரில. எனக்குனால் இவர் வெங்கட் பிரபு சார் சொன்ன மாதிரி எனக்குனா பயங்கரமாக பண்ணுவார், அது எப்படி தான் அவருக்கு வந்து நான் தான் வரும், நான் எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் அவர் தாங்கிப்பார். நான் அதுதான் சொல்லியிருக்கேன் சார், உங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் சொல்லுங்கள், அதில் தான் எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நான் அதில் தான் சார் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். ஏன்னா என்னை தாங்கிக்கிற ஒரு இதயமோ என்னை புரிஞ்சிக்கிற ஒரு இதயமோ நீங்கள் தான் சார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லவ்.
அப்புறம் நம்ம பிரேம்ஜி இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கு, எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. என்னன்னா, பிரேம்ஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்ற ஒரே டைலாக் படத்துல என்னன்னா, தயவு செஞ்சு ஓவரா நடிக்காத பிரேம், இந்த ஓவர் ஆக்டிங் மட்டும் கம்மி பண்ணு. இதை ஃபுல் படத்துல சொல்லியிருக்கேன் பிரேம் கிட்ட. அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பஞ்சு அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, படம் பிகினிங்ல இருந்து எங்களுக்காக இருந்திருக்கீங்க. அப்புறம் மகாத், அப்புறம் படத்தை எங்கள் கேமராமேன் ரிச்சர்ட் சார், ரொம்ப ரொம்ப நல்லா. ஏன்னா இது எப்படி சொல்கிறது, படம் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். அதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. ஸோ அதனால் எனக்கு அந்த லூப்பில் திருப்பி வர்றது எல்லாமே வந்து ஒரு பக்கம் எடுத்துட்டோம்னா திருப்பி எல்லா லூப்புமே நடிக்கணும். அதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். உமேஷ் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், ஃபைட்டு ஃபேன்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது, ஃபைட்டு பாருங்கள், படம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டேன், ரொம்ப அடிபட்டுச்சு இந்த படத்தில், நிறையா அடி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணியிருக்கேன். உங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன், நீங்களாம் சந்தோஷப்படுறீங்க. கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட ஹீரோயின், இவர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு படத்தில் ரொமான்டிக் இதெல்லாம் இல்லையே தவிர, பட் அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கதை கேட்டுட்டு இந்த கதை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒரு டைரக்டரோட டாக்டர்ன்றதுனால ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேற யார் பேராவது விட்டணும், வேறு யார் பேராக விட்டாங்க. நம்ம எடிட்டர் சார், ஸோ என்னென்னா எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனோ அதை விட பல மடங்கு டென்ஷன் வந்து அவருக்கு தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை வந்து புரிகிற மாதிரி அண்ட் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து வெங்கட் பிரபு சாருக்கு எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவரோட 100th ஃபிலிம் வர, ஆல் த வெரி பெஸ்ட் சார், காட் பிளஸ் யூ. எனக்கு சென்னை ரிலீஸ் சுப்பையா சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பொதுவாக இந்த மாதிரி நிறையா ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கே தெரியும் நான் படத்தை பற்றி என்ன பேசுறது. இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையில நான் பார்த்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. நன்றி, நன்றி, வணக்கம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்மளோட கைத்தட்டல் தான் அண்ணனுக்கு இந்த இடத்துல தேவைப்படும் நினைக்கிறேன். பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும், ஏன்னா எங்களை எவ்வளோ நாள் என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, எங்களை சிரிக்க வச்சுருக்கீங்க, ரசிக்க வச்சுருக்கீங்க, இன்றைக்கும் நீங்கள் கண் கலங்கணும்னு நாங்கள் விட மாட்டோம். ஸோ ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாக ஒரு மாலை மட்டும் உங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ எல்லோரும் வர வேண்டாம், ரெண்டே ரெண்டு பேர் மட்டும். இல்லை இல்லை, நீங்கள் மேலே இறங்கி தருவாங்க, உங்கள் மாலை மட்டும் ஒரு சார்கிட்ட கொடுங்க, ஃப்ரெண்டில் இருக்கார் அவர்கிட்ட கொடுங்க, அவங்க போட்டுருவாங்க உங்களோட சார்வா. ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் ஏற முடியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தேங்க்யூ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.